இவர் மாதிரி தான் பஞ்சதந்திரோடைய பேஸே தெரியல பாருங்க. ஒரு ஒருத்தன் டைவர்ஸ் ஆகி அவன் வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு உட்காந்து சோகமாக இருப்பான். அவனை சந்தோஷப்படுத்த அவன் பிறந்த நாளைக்காவது அவன் சந்தோஷமாக இருக்கணும்டா. அதனால் நம்ம மேகி கிட்டே போயிட்டு வந்துடுவோம். இவங்க ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க இல்லையா, மேகி கிட்டே போயிட்டு வந்துடும். அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ப்ராஸ்கியூட்டர் கிட்டே போகிறது தான் பஞ்சதந்திரம். யூஏ ஆனால் படம் யூஏ கூட இல்லை, ஒரு யூ தான். அங்கே ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ரைட்டரு டைரக்டரு அந்த நடிகர்கள் மூணு பேரும் அப்படி இன்வால்வ் ஆகணும். அதில் அசோசியேட் அசிஸ்டன்ஸ் கூட எடுத்து கொடுக்கலாம் சஜஷன். எனக்கு கிரேயன் மனோகரன் ஒருத்தர் இருக்கான், அவன்லாம் கூட எனக்கு சஜஷன் சொல்லுவான். அப்போ லிங்கா வேற கேட்கலையான்னு கேட்கக்கூடாது, கேட்டோம் அப்போ. அது ஏன்னா அதுக்கு மீறி வந்து சில இது நடக்கும், சுச்சுவேஷன் ஒன்று வேறு வழி இல்லாமல் அப்படியெல்லாம் போய் மாட்டிப்போம் சில நேரத்தில். அப்படி அமைஞ்சதுதான் ஆக்சுவலாக அது, அதனுடைய கிளைமேக்ஸே வேறு. புரியாத புதை ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, பஞ்சதந்திரமும் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஆனால் வேற லெவலில் ஒரு காமெடி ப்ளே பண்ணி கொஞ்சம் கூட. அதான் இப்போ வர காமெடி படங்கள் சொல்லுவாங்க லாஜிக்லாம் வேணாம் சார், சிரிச்சா போதுன்னு. ஆனால் எந்த இடத்துலையுமே லாஜிக் மிஸ் ஆகாமல் இருக்கிற ஒரு படம் பஞ்சதந்திரம். எப்படி சாத்தியமாச்சு சார்? இப்போ யார் கேட்டாலுமே எங்களுக்கு பெஸ்ட்டு, இப்போ இருக்கிறவங்களை கேட்டாலும் பெஸ்ட் காமெடி படம் தான் பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரத்துக்கு யார் ப்ரொடியூசர் தெரியுமா? தேனப்பன், என்னுடைய மேனேஜர். என் மேனேஜர் நான் கதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. வேற ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு கதை கேட்டு அவுட்லைனாவது சொல்லணும்ல, ஒத்துன்னு இருப்பானா? வேற ப்ரொடியூசர் இருந்தால் இந்த படமே வந்திருக்காது. என் மேனேஜர்னும் போது என் டிசிஷன் தானே, நானும் கமல் சார் டிசைட் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி என்ன, ஒரு படம் நடக்குது அது ஹீரோ மேலே சந்தேகம் வருது. ஹீரோ என்ன படம் பார்த்து வந்து அஞ்சு பேர் ஒரு பொண்ணு ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட போவாங்க. இவ்வளோ வல்கரான ஒரு கதை பஞ்சதந்திரம் இல்லையா? ஆனால் அது ஒரு வாட்டி ஒரு இடத்துலையாவது அந்த வல்காரிட்டி ஃபீல் ஆச்சா? ஒரு செக்ஸாவது ஃபீல் ஆச்சா? ரூம் ஹியூமர்ன்னு ஃபீல் பண்ணிட்டோம், ஹியூமராக சொல்கிறோம் அப்படின்ட்டு. இப்போல்லாம் வந்து வயசானவங்க சின்ன பசங்க எல்லாருமே பஞ்சதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க. ஐயே இப்போ இவர் மாதிரி தான் பஞ்சதந்திரோடைய பேஸே தெரியல பாருங்க. அவர் ஒரு ஒருத்தன் டைவர்ஸ் ஆகி அவன் வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு உட்காந்து சோகமாக இருப்பான். அவனை சந்தோஷப்படுத்த அவன் பிறந்த நாளைக்காவது அவன் சந்தோஷமாக இருக்கணும்டா. அதனால் நம்ம மேகி கிட்டே போயிட்டு வந்துடுவோம். ஆனால் இவங்க ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க இல்லையா, மேகி கிட்டே போயிட்டு வந்துடணும். அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ப்ராஸ்கியூட்டர் கிட்டே போகிறது தான் பஞ்சதந்திரம். யூஏ கூட இல்லை, ஒரு யூ தான். சார் ஒரு டபுள் மீனிங் டைலாக் கூட இருக்கு, டபுள் மீனிங் டைலாக்காக தான் அது. இல்லை என்னன்னா அவங்க படுற அவஸ்தை தான், கொலை பண்ணாமையே ஒரு தப்பு பண்ணாமையே அந்த தப்பு நம்ம மேலே பழி விழுந்துரும்னு நினச்சி கிடைக்கிற ஒரு அந்த அந்த பயத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்றது அது வந்து எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும். பஞ்சதந்திரம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கிரிப்டாக பேசுனதை விட ஒரு 60-65% ஸ்பாட்டில் தான் டெவலப் ஆச்சு, டைலாக்ல தான் நிறைய டைலாக் ஆச்சு. டைலாக்னும் போது இப்போ தான் கமல் சார்னா ஒரு டைலாக் சொல்லுவார், நான் இருக்கிறத சொல்லிவிடுவேன் சார். சொல்லிவிட்டு இது மாதிரி சொன்னோன்னா அது ஓப்பனிங் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இருக்குது நம்ம இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி சொல்கிறேன் சார் அப்படின்னு போது இது நல்லா இருக்கு அப்படின்னும் போது ஜெயராம் நான் அதை சொல்லுவேன், ஆளுகோன்னு சொல்லுவேன் சார் எனக்கு உரிமை இல்லையோ சார் சார். அதுக்கப்புறம் ஸ்ரீமான் சார் நேனு செத்தேன் சார் தெலுங்கில் செத்தேன் சார் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு இது இன்வால்மெண்ட்டு. பட் பேஸ் இருந்தது, ஸ்க்ரீன் பிளேலாம் இருந்தது. இப்போ டைலாக் வந்து 60-65% வந்து ஸ்பாட்டில் தான் டெவலப் ஆச்சு. அந்த முன்னாடி பின்னாடி சீன் கூட அண்ணா நீங்கள் அறிஞர் அண்ணா அண்ணான்னு ஒரு இடத்துல சொல்லுவார், இவர் டெலி கணேஷ் ஜெமினி கணேஷனை பார்த்து, அண்ணா நீங்கள் சாதாரண அண்ணால நான் அறிஞர் அண்ணா அப்படின்னு. ஏன்னா அண்ணா அவன் முஸ்லீம் அவன் தொழுகப்பட்டதை பார்த்துட்டு ஓடுவார், அண்ணா அண்ணா என்னடா அவன் முஸ்லீம் ஆகிட்டானா எப்படிடா சொன்னீங்க அண்ணா நீங்கள் சாதாரண என்னடா ஜோசப் கிறிஸ்டினா இவன் வந்து முஸ்லீமாக கூடாதா இதெல்லாம் இருக்கு. அது மாதிரி கிரேசி மோனன் சொல்லுவார், முன்னாடி பின்னாடி எல்லாம் வந்து அந்த சீன்லேயே சும்மா ஒரே இடத்துல தான் இருந்தது, அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே டெவலப் பண்ண தான் பத்தல. இன்னும் போயிட்டே இருக்கு சார், ரோட்ல ஷூட் பண்றோம் இதுக்கு பண்ணிக்கிட்டே. எங்க அந்த ஹைவேல ஷூட் பண்ணும்போது அந்த பக்கம் போலீஸ் நிறுத்தின, இந்த பக்கம் போலீஸ் நிறுத்தின, போறோம் வரோம் நிறுத்துவான், இந்த பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி வெயில், அதுல கோட்டு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நிறைய இருக்கும். ஆனாலும் அதை மீறி வந்து ஏஹே அது நல்லா இருக்குப்பா, அதே அதுக்கு அதுக்கு நீ இது சொல்லு, தேங்க்யூ சார் பா, என்ன அவர் தான் ஞாபகம் வச்சிருக்காரு. நான் வந்து ஏன் யூபிபி சார் சொன்னேன்னு, அப்புறம் நாகேஷ் ஏண்டா நான்லாம் ஃப்ரெண்டில் உட்காந்து என்ன மனுஷனா தெரியல, நான் சரி சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் முன்னாடி வா
பின்னாடி வர சொல்லி அப்புறம் அவங்ககிட்ட ஏதோ சொல்கிறது இதெல்லாம் வந்து நிறைய ஸ்பாட்டில் தான் டெவலப் ஆச்சு பஞ்சதந்திரம். பட் இன்வால்வ் ஆகணும், அங்கே ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ரைட்டரு டைரக்டரு அந்த நடிகர்கள் மூணு பேரும் அப்படி இன்வால்வ் ஆகணும். அதில் அசோசியேட் அசிஸ்டன்ஸ் கூட எடுத்து கொடுக்கலாம் சஜஷன்ஸ். எனக்கு கிரேயன் மனோகரன் ஒருத்தர் இருக்கான், அவன்லாம் கூட எனக்கு சஜஷன் சொல்லுவான். அப்புறம் என்னோடய மேக்கப் மேன் கோதண்டன் இருக்கான், அது சின்ன அது அவர் வந்து வயசானவர் ஆக்சுவலாக, எனக்கு 70 வயசு அவருக்கு. இப்போது நான் சொல்கிறது வந்து அவர் பழைய ஹால் அவர் நாகேஷ் சார் இருக்கு எல்லாம் ரெகுலரு லக்ஷ்மி அம்மாக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த மேம். அப்புறம் ஆனந்த் பாபுக்கு இருந்தார், அதுக்கப்புறம் தான் என்னுடைய படங்கள் எல்லாருக்கும் நடிப்ப பண்ணுவார். அவர் அப்பப்போ கிட்டே வந்து சார் கொஞ்சம் இந்த துணி லைட்டுன்னு சொல்லிட்டு போவார், சார் நல்லாவே இல்லை சார் அப்படின்னு போயிடும். சரி கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்னு உடனே நமக்கு ஒரு இது. அப்புறம் நான் இதை ஒன்று பண்ணிவிட்டு அந்த கிரேன் மனோகர் கிரேன் குணான் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பிரதர்ஸ், அதில் மனோகர் தான் ஆக்ட் பண்ணி அவன் ஆக்டர் ஆகிட்டான். அவங்கள இப்படி பார்ப்பேன், அவன் கிரேன் மனோகர் அப்படின்னு. அப்புறம் அடுத்த வாட்டி பார்த்தா இப்படியே ஓப்பனாக சொல்லிவிடுவானுங்க. அந்த மாதிரி சஜஷன் வந்து அதுதான் ஆடியன்ஸ், நமக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் அந்த ஸ்பாட்டில் போய் இன்வால்வ் ஆகி உள்ளே போகும்போது அப்படியே மாறிடும் அது. நம்ம வந்து அந்த இன்வால்மெண்ட்டில் நம்ம பண்ணுறது ரைட்டாக தப்பானே தெரியாது, அதனால் அப்பப்போ கொஞ்சம் சைடில் கேட்டுக்கிறது. சார் அப்போ லிங்கா யாரையும் கேட்கலையான்னு கேட்கக்கூடாது, கேட்டோம் அப்போ அது ஏன்னா அதுக்கு மீறி வந்து சில இது நடக்கும், சிச்சுவேஷன் ஒன்று இருக்கும், வேறு வழி இல்லாமல் அப்படியெல்லாம் போய் மாட்டிப்போம் சில நேரத்தில். அப்படியே அமைஞ்சதுதான் ஆக்சுவலாக அது, அதனுடைய கிளைமேக்ஸே வேறு, பலூனே கிடையாது படத்தில். சார் தான் சார் லிங்கா பற்றி சொன்னால் எங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வருது சார், சூப்பர் ஸ்டாரோட பிறந்த அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகிறதுன்னு தெரியுது சார். ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருந்துச்சு, நான் ஓகே ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுனால ஒரு படம், ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக எனக்கு எப்படி இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே இவ்வளோ அதுவும் டேம் கட்டுற கதை அவ்வளோ கட்ட அது கம்ப்ளீட் பீரியாடிக்கலாக போயிட்டு இருக்குது, அது உண்மையிலே அதுதான் சார் பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும். அதாவது அதெல்லாம் வந்து அதுவும் வந்து அவர் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக 3.5 இயர்ஸாக வந்து உடம்பு சரியில்லாமல் சிங்கப்பூர் போயிட்டு அவர் வந்து ஃபுல்லாக சார் அவருக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் அவர் இது எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இங்கேருந்து அந்த டேம் பிரிட்ஜு கட்டியாச்சு, அந்த பிரிட்ஜில் மேலே அவர் நிற்கணும்டா, இங்கேருந்து ஷார்ட் எடுக்கணும் சார், நீங்கள் இப்போ ஏற ஆரம்பிச்சிருங்க சார், மெல்லமாக போங்க, மாஸ்கெல்லாம் போட்டு போங்க. அப்போவே அவருக்கு மாஸ்க் கொடுத்தோம், ஏன்னா அது வந்து அவருக்கு அந்த மாதிரி இம்யூனிட்டி லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ மெல்லமாக போயிட்டார் மேலே, நான் வந்து இதுக்குள்ளே 2-3 ஷார்ட் எடுத்துகிட்டு இவர் நல்லா நிலைதான் நடக்க சொன்னேன், திடீர்னு மேலே பார்த்தா மேலே நிற்கிறார், ஐயோ வந்துட்டார், ஏ இந்த ஷார்ட்டுக்கு ரெடியாக பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு மைக் எடுத்து இங்கே கத்துறேன் அங்கே கத்துறேன். ஏன்னா ஒரு 2000 பேர் இருக்காங்க, எல்லாமே இது உள்ளே போகணும், ஏன்னா இந்த பக்கம் கேமரா இருக்குது, அக்கீலா இருக்குது, ஜிம்மி இருக்குது, ஸ்டடி கேம் இருக்குது, இந்த மாதிரி ஜூம் இருக்குது, ஒரு 4-5 கேமரா இருக்குது, ஒவ்வொரு கேமராக்கள் ஒரு ஆங்கிள்ஸ் சொல்லிவிட்டு ஜிம்மி அப்படி இது அக்கீலா அப்படியே எல்லாரையும் காமிச்சிட்டு அப்படியே மேலே அவர் நிற்கிறார். அந்த எட்ஜுக்குன்னா அவர்கிட்ட போகணும் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் ரம்மன் மியூசிக் வேறு போட்டு விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நானே வந்து இந்த ஓவன் நான் போட்டு கற்றுவேன், எம்மு போட்டு கற்றுவேன், ஒரு எம்மு லாக் அந்த மாதிரிலாம் போட்டு கற்றுனா தான் அது வேலை நடக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறமா ஷார்ட் ரெடி சார், ஓகே சார் மல்லமா நிதானமாக கூட்டு வந்துருங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இன்னொரு 2 ஷார்ட் எடுத்து முடிச்சுட்டு பேக்கப். அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த படத்துக்கு, பட் கிளைமேக்ஸ் வந்து வேறு. அது காரணம் வந்து இந்த லிங்கேஸ்வரன் கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சு அது அவர் பார்த்துட்டார். ஷார்ட்டு ஷூட்டிங் பண்ணும்போதே அங்கே ஹைதராபாத்தில் உள்ள சாங் நடந்துட்டுருக்கு, அந்த ஷிப்பு சாங்கு மாஸ்டர் எடுத்துகிட்ருக்காரு, அதனால் நான் வந்து எடுக்கும்போது அங்கேயே நான் எடிட் பண்ணிகிட்ருப்பேன். அந்த ஷிப்பு சாங் நடக்கும்போது அவருக்கு கொஞ்சம் கேப் கிடச்சிது, லைட்டிங் பண்ணுற கேப். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எடிட்டிங்கில், என்ன பார்க்கலாமா நான் வந்து சொல்ல ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, லிங்கேஸ்வரன் கேரக்டர் முடிஞ்சிச்சு, ஆனால் நான் நிறைய ட்ரிம் பண்ண வேண்டியிருக்கு சார் சேர்ந்து பார்த்தார். ஃபுல்லாக பார்த்துட்டு கண்ணெலாம் கலங்கிடுச்சு அவருக்கு, சார் பிரமாதமாக வந்திருக்கு, தயவுசெய்து ட்ரிம்மிங் பண்ணாதீங்க, எதுவும் எதையும் எதை தூக்க போகிறீங்க. இல்லை சார் எப்படியும் ஒரு 1500 அடி தூக்கணும் சார், 1500 ஃபீட் கிட்டத்தட்ட தூக்கினா தான் நமக்கு செகண்ட் ஹாஃப் இந்த யூத் கேரக்டருக்கு சீன்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய எல்லாம் பண்ணும். ஐயய்யே அவன் ஹீரோ இல்லை, லிங்கேஸ்வரம் தான் ஹீரோ. இது முடிஞ்ச உடனே டக்குன்னு இப்போ வந்தானா அவன் வந்து அந்த டேமை வந்து அவன் இது பண்ணால் அந்த வில்லனை அவன் சாவடிச்சா முடிஞ்சு போச்சு கதை, அது வந்து ஒரே ஒரு ரீலில் முடிச்சிருங்க அதை, தயவுசெய்து இது கெடுக்காதீங்க, இது அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். அதனால் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே 2-3 பேர் ஹைதராபாத்தில் டிஸ்கஷன் இருந்தாங்க. நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பிடிக்கல, அவங்க நம்ம அசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் பிடிக்கவே இல்லை, எங்களை பிடிக்கவே இல்லை சார் நாங்கள். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த மோட்டர் போட்டு அது இதெல்லாம் வச்சுருந்தோம், நல்லா நல்லா கிளைமேக்ஸ் அது.
அது வந்து அது பண்ணுறதுக்கு முடியல. நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த கிளைமேக்ஸே வந்து அந்த பலூன் கிளைமேக்ஸே வந்து ஆக்சுவலாக பைக்கிலேருந்து பைக்கை விட்டுட்டு அப்படியே பலூனில் குதிக்கிறது இல்லை. பைக்கில் போயிட்டுருப்பேன், இவன் வந்து என்னடா புழுவ முடியும் வந்துடுவானே, இங்கே மேலே எப்படா வருவோம்னா இவர் மேலே வருவார் போயிட்டுருப்பார். அந்த மேலே மலைக்கு மேலே போகிறதே கிடையாது ஷார்ட்டு, சும்மா அது ஒரு பாசிங் இருந்து எடுத்தது தான். இவர் என்ன பண்ணுவார், நேராக வந்து ஒரு தோபிகனாக்குள்ளே போவார். தோபிகனாக்குள்ளே போனோம்னா யாராவது உள்ளுக்குள்ள வர்றதுன்னு சுதீப் நடிச்சிருந்தார். அதில் சுதீப் அங்கே வந்து வேற ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது நான் அடுத்த படம் சுதீப்பை வச்சு பண்ணுறதுனால இதுதான் நடிக்க போகிறேன். நாளைக்கு ஒரு தோபிகனா தோபிகனா சீனில் கூட எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஷார்ட்டு கொடுங்க சார், நான் நடிக்கிறேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் தான் தோபிகனா ஓடறேன்னு சொல்லிட்டு மறுநாள் வர சொல்லி தோபிகனா உள்ளே வந்து அவர் என்ன பண்ணுவார், என்ன ராஜா நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வேணும் அப்படின்னா அவர் ஏதோ சைலண்ட் ஷார்ட்டில் பேசுவார். ஓகே விடுங்க, டேய் வாங்கடானோன்னு எல்லாரும் துணி அந்த மூங்கில் கட்டி எல்லாம் துணி கட்டுவானுங்க. துணி கட்டு அந்த கிளைடர் இருக்குல்ல, அந்த கிளைடர் பண்ணுவாங்க. கட் பண்ணால் இவர் பைக்கில் வரும்போது இவருக்கு பின்னாடி அப்படியே கயிறு போனால் ஒரு கிளைடர் வந்து பறந்து வந்துட்டு இருக்கும். அந்த ஸ்பீடில் வரும்போது அந்த பைக்கை அங்கே கீழே விட்டு கிளைட் பறப்பார். ஏன்னா கிளைடர் வரும்ல, அந்த பறந்து இது பண்ணி அது இப்போ அந்த பலூனுக்கு மேலே இவர் பறப்பார். எங்கேயோ கீழே இருக்கடா, நீ என்னடா வந்து பண்ண முடியும், நான் அங்கே பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவான். நமக்கும் மேலே போயிட்டார் அப்படின்னு பார்த்தா அந்த ஷாக்காயும் அவங்க துப்பாக்கியத்தை ஷூட் பண்ணுவோம். அந்த துணியெல்லாம் எரியும், துணி எரிஞ்சதுக்கப்புறம் அந்த இதில் அப்படியே கிளைடரை சுற்றும். இப்போ ஷாக் ஆகி அந்த துப்பாக்கியெல்லாம் கீழே போட்டு இங்கே ஸ்ட்ரகிளிங் இருக்கும்போது அந்த துணியில் கூட அந்த கிளைடரை விட்டுட்டு அப்புறம் தான் அவர் பலூனில் குதிப்பார். அப்புறம் குதிச்சு அது இந்த போர்ஷன்லாம் சிஜி அந்த 12ஆம் தேதி ரிலீஸுக்குள்ளே பண்ண முடியல. ஏதாவது பண்ணி ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ப்ரெஷர். சரி ஓகே, கிளைடர் மேட்ரல் அப்படியே தூக்கு. கிளைடரோட குதிக்கிறதுக்கு பதில் வெறும் பைக்கு மட்டும் அந்த கீழே வந்தது இருக்க ஷார்ட் இருந்தது, அதனால் இதுலேருந்து அவருக்கு ஷார்ட் ஒன்று எடுத்து அப்படியே குதிக்கிற மாதிரி ஏதோ பண்ணி வேறு வழியில் எனக்கு பிடிக்கலன்றது. பட் வேறு ப்ரெஷர், 12ஆம் தேதி அவருடைய பர்த்டேக்கு வரணும் சார், ஏன்னா வந்து போன பர்த்டேக்கும் கோச்சரியான வர வேண்டியது, அதுவும் வரல. ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப விருப்பம், அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க வரல, நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் சங்கர்லாம் நினச்சிக்கிட்டேன், அவரை மாதிரி தான் இருக்கணும். படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி பார்த்து திருப்தியாக இல்லைன்னா மறுபடியும் கரை ரீஷூட் பண்ணி அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் பப்ளிசிட்டி ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவங்க படம்லாம். அப்படி தான் பண்ணோம் நம்ம, சும்மா அர்ஜென்டாக சரி நம்ம ப்ரொடியூசருக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுலையே இருக்குமே தவிர சப்ஜெக்டை காப்பாற்றணுன்றதுல இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ சொல்லும்போது விக்கியும் ரெஃபரன்ஸ் சொல்லும்போது யாராவது ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒன்று ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டராக இருப்பார், ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டராக இருப்பார் ஒருத்தர், அப்படி இல்லைன்னா ஹீரோஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டராக இருப்பார், அப்படி இல்லைன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டராக இருப்பார். மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணது நீங்கள் மட்டும்தான் சார். அப்படி இல்லை, நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. விக்ரமன் சார் அந்த மாதிரி தான், சுந்தர்சி அப்படி தான், ஹரி அப்படி தான், அவங்க படம்லாம் ஹிட் ஆகுது இல்லை, அதெல்லாம் அந்த மாதிரி ப்ரொடியூசருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ண டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த காலத்துலேருந்து. நான் வந்து உட்காந்துருக்கனால நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படி இல்ல சார், எங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லும்போது அனௌன்ஸ்மென்ட் வரும்போது ஒரு எந்த படைக்கு சார், கே சிவகுமார் சார் அடுத்த ஒரு படம் பண்ணாரு, ரஜினி சார் அடுத்த ஒரு படம் பண்ண போறாரு, விஜய் சார் ஒரு படம் பண்ண போறாங்கிற மாதிரி கே சிவகுமார் சார் வந்து அஜித் தலைக்குள்ள பண்ண போறாரோ, இந்த காம்பினேஷன் கேட்கும் போது எங்களுக்கு அதை விட பெரிய எந்தவா இருக்கும். அது மாதிரி சார் இந்த டைட்டில் வந்து இப்ப டைட்டில் லான்ச்சே ஒன்று பண்றாங்க சார், ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு சார் சின்ன வயசுல உங்களோட டைட்டில பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க சார், காட் ஃபாதர், இது ஜக்குபாய், படையப்பா, இந்த டைட்டில பத்தி பேசிட்டே இருப்பாங்க சார், எதுவுமே எந்த ஐடியாவுமே இருக்காது, ஆனா அந்த டைட்டில் பேசும் பொருளா மக்கள்கிட்ட இருக்கும். இந்த டைட்டில் எப்படி சார் பிடிக்கிறீங்க? அதை வச்சு ஒரு கதை இவங்களே இல்லை, அது யாருக்கு பண்றோன்னு இருக்குல்ல, அதனால அவங்க தலைவருக்கு ஜக்குபாய்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க யோசிப்பாங்க. நீ சொல்றது வந்து எல்லாமே இமேஜ் உள்ள ஹீரோஸுக்கு பண்ணும்போது அந்த மாதிரி, பட் எனக்கு அமைஞ்சது எல்லாமே இருந்தது. ஆக்சுவலாக வந்து சூரியன் சந்திரன் தான் வச்சு நினைக்கிறேன், சேரன் பாண்டியனுக்கு சூரியன் சந்திரன் தான் என்னமோ வச்சேன். அப்போ வந்து சேரன் என்கிட்ட ஒர்க் பண்ணுறான், டைரக்டர் சேரனு, அவன் பேர் வந்து சேரன் தானே இப்போது ரெண்டாவது படம், அவனுக்கு புரியாதபூர்லேருந்தே ஒர்க் பண்ணுறான். அப்போது சேர சோழ பாண்டியன் சேரன் பாண்டியன் இப்படி வந்து தோணும் இப்படி வச்சது, அது மாதிரி அதுலேயே கொஞ்ச நாள் தாட்டில் இருக்கணும். அது இல்லாமல் ஒரு ஏய் ஆளாளுக்கு நாளைக்கு 10-10 டைட்டில் எழுதினாங்கன்னு குப்பத்தனமாக இருக்கும் நிறைய, நம்மள்தே அப்படி தான் இருக்கும், அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டால் தான் வேறு ஒன்று வரும் புதுசாக. அப்போ திடீர்னு ஏதோ ஒன்று பேசும்போது வரும். சௌத்ரி சார் நிறைய நல்ல டைட்டில்லாம் சொல்லுவார். அதே மாதிரி படையப்பாலெலாம் சொன்னது ரஜினி சார் தான், ஜக்குபாய் சொன்னதும் இந்த அவர் தான், அவர் டைட்டிலெலாம் நிறைய பிடிப்பார். லிங்கா சொன்னதும் அவர் தான், லிங்கா ஆமாம் எல்லாமே அவர், லிங்கா வந்து அவர் சொன்னவொடனே அவர் சொன்னவொடனே ரமேஷ் கண்ணா தான், ஆமாம் சார் உங்கள் பையன் அவ பை அவர் பேரன் பேரும் லிங்கா தான், ஸோ அவர் பேர மாதிரி இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி
டைட்டில்ஸ் எல்லாம் எல்லாமே அப்படி நம்ம டக்குன்னு ஒத்துக்கூடாது. எல்லாமே அது பென்னி குக்லேருந்து தான் வந்ததா சார்? பென்னி குக் வச்சு ஒன்று பென்னி குக்கனுடைய இன்ஸ்பிரேஷன் தானே. அந்த மாதிரி ஒருத்தர் உண்மையாகவே இருக்காரு, அவருக்கு அவருடைய ஹிஸ்ட்ரியே இருக்கு. அது வந்து தமிழக அரசு அவருக்கு ஜெயலலிதா மேடம் வந்து அவங்களுக்கு மணிமண்டபமும் கட்டி அவருக்கு சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. அவருடைய கதையை எடுப்போம்னு சொல்லிட்டு அவருடைய கதை நாம் படித்தது ஒன்று, ஆனால் நம்ம இன்ஸ்பிரேஷனில் அவன் வந்து பொன்குமாரன் வந்து வேறு மாதிரி ஒரு ரூட்லாம் பண்ணி விட்டான். ஃபுல்லாக ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சினிமாக்குள்ளே இருக்கீங்க சார். எஃப்எம்எஸ் அந்த பீரியடில் ஆரம்பித்து சினிமா டெய்லியும் ஒரு தடவையாவது சினிமா பற்றி டெய்லியும் சினிமா பற்றியும் நினச்சிட்டு இருக்கீங்க சார். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வியப்பாக இருக்குது சார். அவர் இந்த பர்சனல் லைஃபும் பர்சனல் லைஃப்னால சினிமா லைஃபும் சினிமா லைஃப்னால பர்சனல் லைஃபும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்துருக்கு? என்னமோ மேத்தமேட்டிக்கல் கேள்வி மாதிரி கேட்குறது. நல்லா தெளிவாக இருக்கு முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்து சினிமாலே இருந்திருக்கீங்க? நானே. ஆமாம் சார். நீங்களா? நானா? நீங்க தான் சார். ஓகே. சின்ன வயசுலேருந்து சினிமா நாங்கள் சினிமா பார்த்து வளர்ந்தோம், நீங்கள் சினிமா உள்ளே வளர்ந்துருக்கீங்க. ஆமாம் சார். சினிமானால உங்களோட பர்சனல் லைஃபும் லைக் ரெண்டும் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? ரெண்டுல என்ன பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கு சார்? இதனால அதுக்கும் அதனால இருக்கும். அதாவது வசதி இருந்தது எனக்கு, எங்கள் அப்பா அம்மா நல்ல வசதியானவர். அதனால் நான் வந்து காசுக்காக வந்து இது பண்ணல. நான் முதல்ல டிகிரி படிக்கும்போதே எக்ஸ்போர்ட்டர் ஆகிட்டேன், ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போர்ட் அப்போ சரியாக இல்லை. அப்போ பைரசி, நான் சொல்கிறது 1981 பைரசி. எங்களுடைய எக்ஸ்போர்ட் போய் நாங்கள் தமிழ் படம் அனுப்புறதுக்கு முன்னாடி பைரசி விஹெச்எஸ் கேசட்டில் போயிடும். இங்கே திருட்டுத்தனமாக அப்போ தேட்டரில் திருட்டுத்தனமாக எடுப்பாங்க. அதை எடுத்து சவுண்டு சரியாக இருக்காது, பிக்சர் சரியாக இருக்காது, ஆனால் படம் தெரியும், ஆனால் டைலாக் கேட்கும். அது போயிடும், அது காப்பி போட்டு போயிடும். ஸோ அதனால் எங்களுக்கு தேட்டர் கிடைக்காது. அதனால் எங்களுக்கு அந்த மலேசியா கிராமம் பூரா வந்து அப்புறம் டிவி வந்துச்சு, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. அதை வச்சு படம் போட்டுருந்தாங்க. எங்களோட 16mm ஓடவே ஓடாது. அதனால் அப்போ அந்த பிஸ்னஸ் சரியில்லாமல் போச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னோம்னா, இந்த ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துருந்த அந்த படங்களுக்கெல்லாம் போய் ஷூட்டிங் பார்க்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஒரு சின்ன பையனாக இருப்பான் வந்து கேப்டன்ஷிப்பு, அவனுடைய கேப்டன்ஷிப்பு அவர் முறைச்சானா எல்லோரும் அடங்கிடுவாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட சைலன்ஸ் அப்படின்னா அனுப்புவாங்க. என்னடா இது இப்போ என்ன அந்த கேப்டன்ஷிப் பிடிச்சது? அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டே பார்க்கறது படம் இந்த அதே காம்பவுண்டில் இருக்கிறவன், என்னுடைய பழைய ஃப்ரெண்டுவன், அவன் ஒரு படம் ஆரம்பித்தான் இணைந்த கோடுகள்னு. வா ரவி இங்கே உட்கார அப்படிச்சுமான்னு. அப்புறம் அவன் ரூமில் போய் அவன் இதில் போய் உட்காந்துருக்குறது. அந்த டைரக்டர் இதாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி கதை டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ஏதோ ஒரு லைன், ஏய் இது நல்லா இருக்கேன்னு வாங்க. அப்போ நம்ம கூட மூளை இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இதில் நம்ம சினிமா லைன்லேயே அதே மாதிரி போயிருந்து அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது இல்லாமல் எனக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டு நாராயணன் இருக்கான், அவங்க அப்பா வந்து ஒரு ப்ரொடியூசர். கண்ணா நலமா, தாமரை நெஞ்சம், அனுபவராஜ் அனுபவி, கை நிறைய காசு, பார்த்து ஞாபகம் இல்லையோ, அதெல்லாம் பட ப்ரொடியூசர் அவர். இதில் தாமரை நெஞ்சமெல்லாம் தேசிய அவார்டு வந்துச்சு. பாலச்சந்தர் சார் காம்பினேஷன், நாகேஷ் ஓட ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவர். அவருடைய பையன் எனக்கு கிளாஸ்மேட்டு. அவங்க ஷூட்டிங்கெல்லாம் போய் வேடிக்கை பார்க்குறது. அவன் வந்து ஏதாவது அப்போல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா போடுவான், இது வந்து தாமரை நெஞ்சத்தில் இந்த கோட்டு நாகேஷ் போட்டது அப்படின்வான். அப்படி ராமா அப்படியே யோசிச்சு பார்த்தா அந்த சீன் யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும். அது மாதிரிலாம் அவங்க கூட எல்லாம் இருக்கும்போது அப்போ ஒரு சினிமா ஆசை வந்தது. பட் நம்ம சினிமாவில் டைரக்டர் ஆடணும்னு ஆசை இல்லை. முன்னாடி இது இப்படி வந்தது அது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் போனேன். ஆனால் 10 இயர்ஸ் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன்னா அப்போ நான் இந்த வசதியாக இருந்ததுனால அப்போ வந்து சின்ன படம் எடுக்கிறவங்கலாம், சார் நீங்களே டைரக்ட் பண்ணுங்கள் சார். சரி நான் டைரக்ட் பண்ணுறேன்னு எதுக்கு சொல்கிறாங்க? எனக்கு என்ன தெரியும்? காசு. அதை வச்சு அந்த படத்தை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. என்ன ஒருத்தர் டைரக்டர் ஆகிற வரைக்கும் நான் ஆக மாட்டேன், என் காசில் நான் ஆக மாட்டேன்னு சொன்னேன். இப்படி வந்து அந்த ரூட்டில் போயிட்டு இருந்தது. பட் ஃபேமிலியில் யாருக்குமே பிடிக்கல. எங்கள் அம்மா மட்டும் எனக்கு இந்த பேக்கெட் மணியெல்லாம் கொடுப்பாங்க. ஃபேமிலியில் பிடிக்கல. கல்யாணம் பண்ணோம். என் சிஸ்டர், என் பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க, என் தங்கச்சி தம்பியெல்லாம் இருக்காங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுக்கா எனக்கு கல்யாணம் பண்ணணும். 29 வயசு ஆச்சு. எங்கள் வீட்டிலலாம் 24-25 கல்யாணம் பண்ணுவாங்க. சரி 29 வயசு கல்யாணம் ஆச்சுன்னா சினிமாவில் இல்லை வேறு ஏதோ ஒர்க் பண்ணான்னு சொன்னால், சினிமா தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃப், செகண்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது அப்படின்னு சொன்னால், அதை ஒத்துக்கிட்டா யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க பொண்ணு வேணால் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லிட்டேன். அது ஒரு 1 or 2 இயர்ஸ் ட்ரை பண்ணும்போது ஒருத்தர் ஒத்துக்கிட்டார், பாலகிருஷ்ணன் ஒருத்தர். சினிமாவில்ட்டு இல்லைங்க, எங்கே இருக்கிறவனும் நல்லவனாக இருந்தால் நல்லவனாக இருக்க போகிறான், கெட்டவன் தான் கெட்டவனாக இருக்க போகிறான். அதில் என்ன சினிமா தப்பு? அப்போல்லாம் மீடியா அப்படிலாம் வளரவே இல்லை. அன்றைக்கெல்லாம் வந்து மீடியாவுக்கு வந்து ஒரு டிகிரியே கிடையாது, மிஸ்காமும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. ஆனால் அப்போவே அவர் வந்து தைரியமாக சொன்னார், எல்லா இடத்துலையுமே தான் இல்லை, அன்றைக்கி ஐடி அதெல்லாம் கிடையாது.
ஸோ அந்த நம்பிக்கையில் சொன்னார் அவர் பொண்ணை கட்டிக்கிட்டேன். அதனால் ஆனால் நான் பிஸியானதுக்கப்புறம் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ணது இன்றைக்கி எனக்கு தோணுது மிஸ் பண்ணது வந்து என் குழந்தைங்களுடைய அந்த ஏஜ் அவங்க திடீர்னு வளர்ந்து நிற்கிறாங்க எல்லோரும் அவங்களோட நான் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. ஸோ வி ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங். அங்கே அவுட்டோர் போனாலும் அவங்க பண்ணாலும் வரட்டேன் வந்தாலும் இங்கே டே நைட்டு இங்கே எடிட்டிங்லேயும் டப்பிங்லேயும் ரெக்கார்டிங்லேயும் ரீ ரெக்கார்டிங்லேயும் இப்படி போயிட்டே இருக்கும். அந்த குழந்தைங்க தூங்கும்போது தான் பார்த்துருக்கோம் நிறைய ரொம்ப அவங்களோடலாம் நம்ம கொஞ்சதுக்கெல்லாம் டைம் இல்லை எல்லாருமே இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாங்க இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் நீ சின்சியராக இருந்து நீ பிஸியாக இருந்தீன்னா. ஆனால் சில பேர் இருக்காங்க ஒரு படம் பண்ணமா உடனே ஒரு ஹாலிடே ஃபேமிலியோடு போகிறாங்க அவங்களெல்லாம் நம்ம அப்போல்லாம் பார்த்து பெரிய ஒரு படம் ஹாலிடே ஃபாரின் இதெல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் கரெக்டுன்னு இன்றைக்கி தான் தோணுது. என் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்கான் அவங்க கூட ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து 13 பேர் ஒர்க் பண்ணாங்க தசாவதாரத்தில் அது முடிச்சவரை நான் ஆதவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எங்கடா அந்த ஸ்ரீதர்லாம் வரலன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் அப்படின்னா ஃபோன் பண்ணால் சார் நீங்கள் என்ன சார் மனுஷனா சார் நீங்கள் எனக்கு தலையெல்லாம் வெடிக்குது சார் இன்னும் கூட இது இல்லை சார் தசாவதாரம் மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு ஒரு 3 நான் எதை பற்றியுமே யோசிக்க போகிறதில்லை நான் என் கிராமத்துக்கு வந்துட்டேன் அவ்வளோ மைண்டு ஸ்ட்ரெஸ் இருக்குது நீங்கள் மறுபடியும் உடனே படம் பண்ணுறீங்க என் அசிஸ்டண்ட்டாக இருக்கு கிராமத்திலே இரு விஜய் ரெண்டுத்தையும் கேட்டுட்டு இது நல்லா இருக்குது சார் அப்படின்னா இது பண்ணலாம் சார் அப்படின்னாப்பில் ரொம்ப காமெடியாக இருக்கும் அது காமெடியாக பண்ணலாம் சார் ஆக்சுவலாக அதில் தான் விஜய் வந்து காமெடி நான் ஃபுல் டைம் காமெடியை பண்ண வச்சிருக்கேன். படையப்பா நீங்கள் கதையாக கேட்டிங்கன்னா இட்ஸ் எ பயோக்ராஃபி ஆஃப் இப்போ ஒரு படையப்பான்ற ஒருத்தருடைய பயோக்ராஃபி மாதிரி தான் இருக்கும். என்னுடைய ரெண்டு கதையை சேர்ந்து தான் ஒரு படம் வந்து தனுஷ் நடிச்சிருப்பாப்புல தெலுங்கில் பண்ணிட்டாங்க அது. ஹீரோ எப்படிப்பட்ட ஹீரோவாக இருக்கும் இன்வால்வ் பண்ணணுன்னா அந்த ஹீரோ வந்து நமக்கு இதான் லைஃப்னு நினைக்கிற ஒரு ஹீரோவாக இருக்கும் அந்த ஹீரோ இன்வால்மெண்ட் இருந்தால் நமக்கு நல்லது. என்னுடைய எல்லா படங்களுமே சீன்ஸ் பார்த்திங்கன்னா 20 தான் முடிஞ்சிடும் எல்லா படமும் பெரிய பெரிய படங்களுமே. ஆனால் சாங்ஸுக்கு தான் ஒரு சாங்க்கு 5 6 ஃபைட்டுக்கு 5 15 அந்த முத்துல இருந்த சேரட் சேஸ் 14 எடுத்தோம்